வணக்கம். வளமான நல்ல நாளுக்கு நன்றி. தொடர்ச்சி நம்ம சேனலை பார்த்துட்டு வந்துடுற அனைத்து நம்பர்களுக்கும் எல்லாம் உள்ள பிரபஞ்சர்களோடும் எல்லாம் உள்ள இறைகளோடும் இந்த நாள் இணையநாளாகமே வாழ்த்துக்கள். நம்ம சேனலை MCX என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெல்லை வீடியோ பார்த்துட்டு லைக் கொடுங்க. தெரிஞ்ச நண்பருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லிக்கொள்கிறோம். இன்ட்ராடே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஆப்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட வந்து நம்ம டெய்லியுமே வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லித்தரோம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு அனைத்து நண்பர்களுக்கும் மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி மார்க் எப்படி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதான் இந்த சார்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. என்எஸ்சி மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தா பேங்க் நிஃப்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பையிங் போயிட்டு எகைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொடுக்க சார்ட் படி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு செல்லிங் வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர்னுக்கு மேலே பார்த்து மாற்றி மார்க்கெட் வந்து பியூர் பேரியஸ் மார்க்கெட்டாக இருக்கும். இப்போ பை மார்க்கெட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் இப்போ, சரிங்களா? ஆக்சுவலாக ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டுடே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் இருக்குது, பார்ப்போம். சரிங்களா? ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரோஸ் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14400 புட் ஆப்ஷன், 14500 கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்க சொல்லிடலாம். சரிங்களா? எடுத்து வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்கள், கண்டிஷன் போகிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பொறுத்திருக்கே குருடாயில் நேச்சுரல் கேஸ் பொறுத்திருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் வால்டைல் மார்க்கெட்டாக இருக்கும். கண்டிஷன் கரெக்டாக எடுங்க, 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 15 மினிட்ஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிஷன் வர ஒரு 10 பாயிண்ட் குருடாயில் பொறுத்திருக்கு ஒரு 10 பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட்ல புக் பண்ணிக்கிங்க. அப்போ மார்க்கெட் கீழே மேலே போயிட்டு தான் இருக்கும். 6500 பிரேக் அவுட் ஆகும் மார்க்கெட் நிற்காது, எவ்ரிடி பையிங்காக இருக்கும் அப்படி எதிர்பார்க்குறோம். சரிங்களா? 6500 மேலே போய்ட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா 6630 6700 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். அதாவது அடுத்து வந்து நேச்சுரல் கேஸ் பற்றி பார்த்திங்கன்னா 230 ஸ்ட்ராங் போய் எடுக்கலாம். அதாவது கேபிட்டல் ஜாஸ்தி வச்சுக்கோங்க, நேச்சுரல் கேஸ் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். குருடாயில் மட்டும் பண்ணுங்கள், கூட ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ஸ் நல்லா பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து கோல்டு மணி சில்வர் மணி பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பையிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். காப்பர் பற்றிக்கு பார்த்திங்கன்னா பையிங், அலுமினியம் ஜிங்க் பண்ணி பொறுத்திருக்க ஒரு செல்லிங் வாய்ப்பு எதுவும் எதிர்பார்க்குறோம். ஏதாவது சப்போர்ட் வேண்டிய என்கொயரி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்டாக்ஸ் வழியே பார்ப்போம், டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14500 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? அது ஓப்பனிங்கில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பையிங் வாய்ப்பு கொடுத்தது, கேப் மார்க்கெட்டாக இருந்தாலும் மார்க்கெட் பார்த்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீடிக்காது, ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் மட்டும் தான் பையிங் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எகைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல்லிங் போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 14545 ஓடிட்டுருக்கு, ரன்னிங் ஆகிட்டுருக்கு. பேங்க்நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட் வந்து 14500 கிட்டத்தட்ட 41000 போயிடுச்சு. எகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கும் எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பை ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் மார்க்கெட் பையிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம். எகைன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டிங்காக மார்க்கெட் வந்து கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அதாவது நிஃப்டியில் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14500 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து நிஃப்டி 15 கால் ஆப்ஷன் போட்டு வச்சிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணலை. இப்போ வந்து 14500 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ப்ராஃபிட் ரன்னிங் இருக்குது, 463 ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இப்போ 41000 கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாப்லஸ் ரொம்ப பாயிண்ட் வச்சு டயர் பண்ணுங்கள். நிஃப்டி அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14500 கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 25 பாயிண்ட் வச்சு ஸ்டாப்லஸ் வச்சு டயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டயர் கொண்டு வர முடியும். நம்ம ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 570 ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1000 ரூபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு லாட் போட்டிருக்கேன். ஸ்டாப்லஸ் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் ஸ்டாப்லஸ் வச்சிருக்கேன். சரிங்களா? ஒரு 50 ஸ்டாப்லஸ் வச்சிருக்கேன், ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப்லஸ் ரிஸ்க் வச்சிருக்கேன், 750 ரிஸ்க்கு, 1000 அந்த ப்ராடக்ட் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? கமாடி பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் குருடாயில் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? குருடாயில் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் செல்லிங் கொடுத்துருக்கு. அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாதிரி பார்க்குறோம், நல்லா தெரியும் செல்லிங் வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது குருடாயில் பொறுத்த வரைக்கும். எகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வால்டைல் மார்க்கெட், ஹியூஜ் வால்டைல் செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்திருக்கு, எல்லாம் சொந்துட்டுருக்காங்க, எப்போதுமே வெயிட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 1 பை ஸ்ட்ரென்த் வரல. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 232 எபோவ் 1 பை எடுக்கலாம், அதற்கு 232 சரிங்களா எபோவ் பை எடுக்கலாம். கோல்டு மணி சில்வர் மணி பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பையிங் வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் பையிங் ப்ரெஷர் வரல, பையிங் வரவோ நம்ம வந்து 64 800 எபோவ் வந்தால் ஸ்ட்ராங் பை எடுத்துக்கலாம், அதற்கு வெயிட் பண்ணுங்கள். சில்வர் மைக்கு சில்வர் மணி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். காப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பை ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கு. சரிங்களா? 767 மேலே ஒன்று ஸ்ட்ராங் பை எடுத்துங்க காப்பர் பொறுத்த வரைக்கும். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் இருக்குது, பையிங் வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் பையிங் வாய்ப்புனா உன்னோட பையர்ஸ் வரல. சரிங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆகிட்டுருக்கு. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 210.8 எபோவ் பை எடுத்துக்கலாம். ஜிங்க் மணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான், ஒரு பையிங் வாய்ப்பு இருக்குது. எப்படி எந்தளவுக்கு போகணும்னு பார்ப்போம். சப்போஸ் பை அப்படின்னா 272.1 எபோவ் ஸ்ட்ராங் பை எடுத்துக்கங்க, வெயிட் பண்ணுங்கள். அதாவது ஃபியூச்சர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன புதுசாக வர்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது தெளிவாக நம்ம பேசிக்கான விஷயம் சொல்லித்தரோம். அது நீங்கள் முறையாக கற்று ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் நம்மளுக்கு கிடைக்கும். அதை கற்றுக்க கற்றுட்டு பண்ணுறவோ தான் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். நம்ம பாசிட்டிவ் மைண்ட் நம்மளுக்கு உள்ளே வரும்.
கற்றுக்காமல் ட்ரேட் பண்ண வேண்டாம் யாருமே. கற்றுக்காமல் ட்ரேட் பண்ண வந்து நிறைய நெகட்டிவிட்டி உருவாகும் மார்க்கெட்டில், சரிங்களா? அதனால் இது வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கிங்க. ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700-800 வரவு புக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு டெய்லியுமே ஒரு 1000-800 வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 20 நாள் ட்ரேட் பண்ணுறபோது ஒரு 20,000 ப்ராஃபிட் வரும். ஏதோ ஒரு 4-5 ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஏவரேஜ் பார்த்திங்கனா 15,000 அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஏதோ ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, வெல்கம்.